இலங்கையின் மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட மஸ்கலியா பிரதேசத்தில் நீண்டகாலமாக இயங்கி வரும் மொக்கோ விண்ணஸ் கல்லூரி. இப்பாடசாலை கல்வி பொதுத்தராதார சாதாரண தர தொடக்கம், கல்வி பொதுத்தராதார உயர்தரம் வரை கொண்டுள்ளது. இப்பாடசாலையில் 26 ஆசிரியர்கள் சேவையாற்றுவதோடு 460க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள். இப்பாடசாலையானது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற பாடசாலைகளில் ஒன்று என்பதால் பல வளப்பற்றாக்குறைகளை கொண்டு இப்பாடசாலை இயங்கி வருகின்றது. இப்பாடசாலை அமைந்துள்ள கிராமமானது அதிகமாக தமிழ் பேசும் மக்களை கொண்டிருக்கின்றது. இம்மக்களில் அதிகமானவர்கள் தேயிலை தோட்டங்களில் தொழில் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். இப்பாடசாலையில் முக்கியமான சவாலாக இருப்பது மலசலகூடம் பற்றாக்குறை. 460க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கின்ற இப்பாடசாலையில் ஆண்களுக்கு 2 மலசலகூடங்கள், பெண்களுக்கு 2 மலசலகூடங்கள் என மொத்தமாக 4 மலசலகூடங்கள் மட்டுமே உள்ளது. ஏனைய மலசலகூடங்கள் அமைக்கப்பட்டு அதிக காலங்கள் கடந்த நிலையில் தற்போது பாவனைக்கு உதவாத நிலையில் உள்ளது. இதனால் இப்பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்கள் சுகாதார ரீதியாக பாரிய சவால்களை எதிர்நோக்குவதோடு குறிப்பாக பெண் பிள்ளைகள் மலசலகூடத்தை பாவிப்பதற்கு மிகவும் அச்சப்படுகின்றனர். காரணம், தற்போது பாவனையில் இருக்கும் மலசலகூடங்கள் ஆண்களின் மலசலகூடத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டதால் மலசலகூடத்தை பாவிப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். இது பெண் பிள்ளைகள் மத்தியில் மனரீதியான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அத்தோடு இவ்வாறான சுகாதாரம் மற்றும் ஏனைய வளங்கள் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் பிள்ளைகள் பாடசாலையில் சேர்க்கப்படும் வீதம் மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே இவர்களுக்கான மலசலகூடத்தை அமைத்து கொடுப்பதற்கூடாக மாணவர்கள் மற்றும் பாடசாலைக்கு அண்மையில் வாழ்கின்ற மக்களின் சுகாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அத்தோடு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கேற்ப மறைவான இடத்தில் புதிய மலசலகூடம் அமைப்பதால் பிள்ளைகள் அச்சமின்றி தங்கள் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தினூடாக பிள்ளைகளின் வரவை அதிகரிப்பதோடு புதிதாக மாணவர்களையும் உள்வாங்க இந்த திட்டம் தூண்டுதலாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் மொக்கா பாடசாலையிலிருந்து ஜெனிதா அப்படிங்கிற மாணவி பேசுகிறேன். நான் வந்து கிரேட் 11 படிக்கிறேன். எங்கள் பாடசாலை வந்து ஆரம்ப கால பின்தங்கிய பாடசாலைகள். ஆனால் இப்பொழுது வந்து பரீட்சையின் பெறுபவர்களில் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கோம். முக்கிய பிரச்சனை எங்களுக்கு வந்து மலசலக்கூடம் தான். ஆரம்ப காலங்களில் வெளியிலேருந்து வருபவர்கள் மலசலக்கூடங்களை வச்சு தான் எங்கள் பாடசாலை அடையாளம் கண்டு கொண்டாங்க. ஏன்னா எங்கள் பாடசாலைகள் வந்து திறந்த மட்டத்தில் காணப்படுது. நாங்கள் வந்து பெண் மாணவர்கள் வந்து நான் வந்து இப்போ மலசலக்கூடத்துக்கு போகிறேன்னா எல்லாருமே அறிஞ்சிக்கொள்கிற மாதிரி தான் போக இயலும். ஏன்னா இப்போ மலசலக்கூடம் வந்து பப்ளிக்கில் இருக்குது. இதனால் நாங்கள் வந்து பெண் மாணவர்களாகி நாங்கள் வந்து பெரிய சிக்கலுக்குள்ளாகிறோம். எங்களுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து நிதி நிறுவனத்தை. அனைவருக்கும் வணக்கம். நான் முகா வினஸ் கல்லூரியினுடைய அதிபர் எஸ் ஜான்சன். நான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்று 2 வருடங்கள் ஆகிறது. நான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்கும் பொழுது இந்த பாடசாலையில் 450 மாணவர்களும் 25 ஆசிரியர்களும் சேவையாற்றினர். இந்த பாடசாலையிலே நான் பொறுப்பெடுத்து முதலாவதாக கண்ட விடயம் மலசலக்கூடம். நீங்கள் பார்க்கலாம் இந்த மலசலக்கூடங்களை. இந்த மலசலக்கூடம் வந்து இந்த பாடசாலையினுடைய பொதுவான ஒரு இடத்தில், அதாவது இந்த பாடசாலையில் உள்ளவர்களும் சரி, இந்த கிராமத்தை சார்ந்தவர்களும் சரி, எங்கிருந்து பார்த்தாலும் இந்த மலசலக்கூடத்துக்குள்ளே உள்ளே யார் சென்று வருகிறார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்த்து கொள்ளலாம். அவ்வாறான ஒரு இடத்திலே இந்த மலசலக்கூடங்கள் அமைந்திருந்தது. இதன் காரணமாக எமது பாடசாலையின் ஆசிரியர்களும் மாணவிகளும் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதாவது மலசலக்கூடத்திற்கு செல்வதற்கு பெண் மாணவிகளும் பெண் ஆசிரியர்களும் மிகவும் சிரமப்பட்ட ஒரு காட்சியை காணக்கூடியதாக இருந்தது. மலசலக்கூட தொகுதிகள் தொடர்பான வீடியோ பதிவுகளும், அதே போல் நாங்கள் கட்டி மாணவர்களுக்கு வழங்கிய மலசலக்கூடங்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு எங்களால் வழங்கி வைக்கப்படுகின்றது. இவற்றை பார்த்து எங்களுடைய மாணவிகளுடைய வேண்டுகோளுக்கிணங்க தாங்கள் எங்களது பாடசாலைக்கு 2 மலசலக்கூட தொகுதிகளை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி. தேங்க்ஸ்.